ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக தொல்லியல் என்றால் என்னங்கிற ஒரு வார்த்தை தமிழக வரலாற்றில் தெரியவே தெரியாதுங்க. அதுதான் உண்மை. இந்தியாவில் முதல் வரலாற்று ஆய்வுகள் தொடங்குகின்றன. வேதங்களும் புராணங்களும் தான் அப்போ அவங்களுக்கு கிடச்சிது. மெஜாரிட்டியாக பணிபுரிந்தவர்கள் அந்த பார்ப்பனர்கள் தான் பணிபுரிந்தார்கள். அவர்கள் கொடுத்த தரவுகளை வைத்து அதை அடிப்படையாக கொண்டு வரலாறு உருவாக்கப்பட்டது 1784. அப்பொழுது நமக்கு தெரிந்த காலம், இந்தியாவின் காலம் வேத காலம். வேத காலத்திற்கு முன்னால் இங்கு ஒரு நாகரிகம் எதுவும் இல்லை என்ற ஒரு கருதுகோள் நிலவி வந்தது. அந்த கருதுகோளை உடைத்த இடம் வந்து நம்முடைய சிந்து சமணி நாகரிகம். நம்முடைய வரலாற்று ஆதாரங்களை நாம் இழந்து வருகிறோம். அந்த ஆதாரங்களை மீட்டெடுக்கின்ற ஒரு தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தை தொடங்கி வைத்த இடம் கீழடி. வட இந்தியாவில் நிறைய இடம் கிடைக்குதுங்க, நிறைய இடம் தோன்றும். அங்கே பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்லாம் கிடைக்குது. கங்கை சமவெளி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்லாம் கிடைக்கின்றன. ஆனால் இதே போல் ஒரு செயல் ஏன் தென்னக பகுதியில் நம்மகிட்ட இருக்கிற எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கிடைக்கலைங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் நம்ம சரியாக ஆய்வுகள் செய்யலைங்கிறதா எங்களுடைய கருத்தாக நாங்கள் வச்சோமே தவிர, ஆய்வுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக நமக்கும் பல ஆதாரங்கள் முன்பே கிடைத்திருக்குமே தவிர, அந்த நாம் தேடுதல் செய்யவில்லை, ஆய்வுகளை நாம் செய்யலை. தரவுகளை வைத்து வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டுமே தவிர, கட்டுக்கதைகளை வைத்து வரலாறு கட்டமைக்கக்கூடாது. கட்டுக்கதைகள் வந்து பொய்யத்தான் சொல்லும். உலகளவில் உள்ள அனைவருக்கும் கீழடியை பற்றி தெரியும். அதான் மிக முக்கியமாக சொல்லணும். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கீழடியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், உலகத் தமிழர்கள் பெருமைப்படுகின்ற ஒரு இடம் கீழடி அமைந்துள்ளது என்பதுதான் மிக முக்கியமாக நாம் கருத வேண்டும். அதற்கு ஏன் என்ற ஒரு கேள்வியை நம்ம கண்டிப்பாக கேட்டுத்தாங்க ஆகணும். ஏன் அந்த கீழடி மட்டும் இவ்வளோ உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்பதை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வரலாற்று வேர்களை நாம் தேட வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்முடைய வரலாற்று ஆதாரங்களை நாம் இழந்து வருகிறோம். அந்த ஆதாரங்களை மீட்டெடுக்கின்ற ஒரு தருணத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தருணத்தை தொடங்கி வைத்த இடம் கீழடி. அவ்வளவுதான். கீழடிங்கிற இடம் இன்று உலக அளவில் ஒரு தொல்லியல் துறையை பற்றி பேசுகின்ற வாய்ப்பு வழங்கிய இடமாக இன்னைக்கு இருக்கு. அதை நினைக்கும் பொழுதுதான் பெருமையா இருக்கு. அதை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்ற முறையில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் அதில் நாயகர்கள் அல்ல, நாங்கள் அதில் பணிபுரிந்தவர்கள். என்றும் பணிபுரியத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இது போன்ற பணிகள் நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்னைக்கு விரும்பிட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 காலமாக நாம் நம்முடைய வரலாற்றை மறந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்மளோட வரலாற்றை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலை. நம்ம எல்லா தமிழகம் தாங்க இந்தியாவிலே பார்த்தோம்னா, உலக அரங்கிலும் தமிழகம் இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி அறிவில் முன்னேறிய ஒரு மாநிலம். இது போன்ற ஒரு மாநிலம் எங்கேயும் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% மேல் நம்முடைய கல்வி அறிவு இருக்குது. அவ்வளோ மிக பெருமை வாய்ந்த ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழகம் திகழ்கிறது இந்தியாவிலே. அதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய அரசியல். நம்முடைய அரசியல் நுட்பங்கள் தான் நமக்கு இந்த இத்தனை வளர்ச்சியை நமக்கு கொடுத்தது என்று சொல்லணும். அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய உணர்வு. தமிழ் என்ற ஒரு உணர்வு தான் நம்மளை வளர்த்தெடுத்ததே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா தமிழ் உணர்வு நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இன்று உலகளவில் நாம் பறந்திருப்போமா என்பது நமக்கு சொல்லவே முடியாத ஒரு நிலையில் நம்ம இருக்கோம். என்றால் இன்றைக்கி உலகத் தமிழர்கள் போற்றுகிறார்கள் நம்முடைய தமிழ் மொழியை எவ்வாறு நாம் காக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் போற்றுகிறார்கள், அவர்கள் விதைக்கிறார்கள். எவ்வாறு நாம் இந்த உலகத்து உலக மொழிகளில் மிகவும் பழமையான மொழியாக திகழ்கின்ற தமிழ் மொழியை நாம் காக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். ஏன்னா தமிழ் மொழி உலகத்திலே மிகவும் பழமையான மொழி. நான் சொல்லலை, நம்முடைய பிரதமர் கூட பார்த்தீங்கன்னா எல்லா அரங்கிலும் சொல்லுகிறார், நம்முடைய உலகிலே மிகவும் பழமையான மொழி தமிழ் மொழி தான். ஆனால் நாம் அதை உணரவில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் உலகத்திலே மிகவும் பழமையான மாந்தர்களே நாம் தான். அதற்குத்தான் நாம் சொல்லுவோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்கிற நம்முடைய வழக்கம் நம்மகிட்ட இருக்குது. ஏனென்றால் இந்த பகுதியில் மானிட இனம் தோன்றி பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தனர் என்பதற்கான ஆதாரங்களே தொல்லியல் தான். ஆனால் அந்த தொல்லியலை பற்றி நம்ம யாருமே இதனால் வரையும் கண்டுக்கலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக தொல்லியல் என்றால் என்னங்கிற ஒரு வார்த்தை தமிழக வரலாற்றில் தெரியவே தெரியாதுங்க. அதுதான் உண்மை. கீழடி கண்டுபிடிப்பதற்கு முன்னும் கீழடி கண்டுபிடித்த பின்னும் என்ற ஒரு ரெண்டு காலத்தை இப்போ பிரிச்சுக்கலாம் நீங்கள். கீழடி கண்டுபிடிப்பதற்கு முன் தமிழகத்தில் பல தொல்லியல் ஆய்வுகள் நடந்திருந்தாலும் அந்த தொல்லியல் ஆய்வுகளை பற்றி தகவல் இன்றைக்கி கிடச்சிருக்கான்னு கேளுங்க.
யாருக்குமே தெரியாது. நம்முடைய மூதாதையர்களுக்கும் கேளுங்க, நம்முடைய தந்தைமார்களையும் கேளுங்க, இன்று இருக்க நம்முடைய வயது வந்தோர் வயது உடையவர்களையும் கேளுங்கள், யாருக்குமே தொல்லியல் பற்றிய ஒரு தகவலே தெரியாது. ஆனால் கீழடிக்கு பின் என்ற ஒரு நிகழ்வுக்கு அறிய வேண்டும் என்றால் உலகம் முழுவதும் அனைவரும் தொல்லியலை பற்றி அறிகிறார்கள். மிகவும் குறிப்பாக நம்முடைய தமிழ் மக்கள் தொல்லியலை பற்றி அறிகிறார்கள், அதில் ஈடுபாடு கொள்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஒரு 15 சீட் தான் சார் இருந்தது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் ஆர்கியாலஜி சப்ஜெக்ட் இருந்துக்கு. அதை விட்டிங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் ஆர்கியாலஜி சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ரெண்டு யூனிவர்சிட்டி தான் தமிழ்நாட்டிலே இருக்குது. அந்த ரெண்டு யூனிவர்சிட்டிலையும் ஒரு காலத்தில் மேக்சிமம் 15 சீட்டு தாங்க. அந்த 15 சீட்டு கூட ஆட்கள் வரமாட்டாங்க. நாங்கள்லாம் படித்த 15 பேர் தான் படித்தோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் 7 பேர் தான் படிப்பான். அவ்வளோ ஒரு அவேர்னஸ் நம்ம கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க ஒரு 15 சீட்டுக்கு. அதை தான் நம்ம நான் பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் வேண்டுகோள் விடுத்தேன், நீங்கள் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதை பழையபடி 15 சீட்டு நீங்கள் வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி மாணவர்களின் ஆர்வம் பிறந்துள்ளது, நம்முடைய வரலாற்றின் வேர்களை அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பிறந்துள்ளது, அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக நான் வச்சேன். ஏனென்றால் வருகின்ற தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுக்க மறந்துட்டோம்னா நம்முடைய அடையாளத்தை நம்ம மறந்துட்டோம்னு அர்த்தம். அடையாளம் இல்லாமல் நம்ம போயிடுவோம். ஆனால் அடையாளம் இல்லாமல் போவதற்கு நாம் விடக்கூடாது. நம்முடைய மாணவர்களுக்கு நாம் கண்டிப்பாக அந்த தொல்லியல் துறையும் வரலாற்று துறையும் நம்ம தமிழ் துறையும் முதன்மையாக நாம் கற்றுத்தர வேண்டும். ஏனால் தமிழ் மொழியின் பழமை நாம் கற்றுத்தர வேண்டும். ஆனால் அதை நாம் மறந்து வருகிறோம். அதை கற்றுத்தருவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த புத்தக கண்காட்சிகள் நமக்கு அமைகிறது என்பது நான் சிறப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த புத்தக கண்காட்சிகள் தாங்க நமக்கு அறிவை ஊட்டுகின்றன. ஏன்னா வர்றவங்களுக்கு தமிழ்நாட்டில் தாங்க இந்த புத்தக கண்காட்சி போன்ற கண்காட்சிகள் நடக்கின்றன. அந்த கண்காட்சியை பார்க்க மக்கள் வருகிறார்கள். வரும்பொழுது தான் அவர்களுக்கு பல வகையான அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. பல வகையான அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ற பல புத்தகங்களை வாங்கி படிக்கின்ற ஒரு ஒரு நிகழ்வு இங்கே நிலைக்கு நிகழ்கிறது. அதனால் நம்முடைய அறிவு சார்ந்த வளர்ச்சி நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயலை இந்த புத்தக கண்காட்சிகள் செய்து வருகின்றன. அதனால் இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு நான் என்றுமே நன்றி கடமைப்பட்ட உள்ளவன். அவர்கள் இந்த மாதிரி பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய அறிவை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான பணியை இந்த புத்தக கண்காட்சிகள் செய்கின்றன. அதை தொடர்ந்து செய்யுங்கள். இது போன்ற செய்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தான் கீழடியும். கீழடிக்கு நாங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா கீழடி வந்தப்போ கீழடிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கீழடிக்கு பின்னாடி சொன்ன மாதிரி நான் சொல்லுவேன், கீழடி ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னு என்ட்டா கேட்பேன். எல்லாரும் கேட்பாங்க என்கிட்ட, கீழடி ஏன் இவ்வளோ பேசப்படுகிறது, வேறு எந்த பகுதியும் நாம் தமிழ்நாட்டில் பேசுவதில்லையே, அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு கேட்பாங்க. அதற்கு முக்கிய காரணம் என்னுடைய குழுவிற்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னுடைய குழு ஒரு சின்ன ஒரு குழு தான். நான் அதில் தலைமையேற்று பணிபுரிந்திருந்தேன். எனக்கு 2 தொல்லியல் உதவியாளர்கள் இருந்தன. அதை தவிர வேதாச்சலம் பேராசிரியர் வேதாச்சலம் இருந்தார். அதே போல் நம்முடைய கிருஷ்ணகிரி கல்லூரி மாணவர்கள் 3 பேர் இருந்தனர். அதே போல் சென்னை பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேர் இருந்தனர். அவர்களுக்கு கொடுத்த ஒரு உத்தரவு நான் வேறு ஒன்றும் இல்லை, வர்றவங்களுக்கு அதை புரிய வைங்க. அதுதான், ஒன்றும் தேவையில்லை. நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோம், நாம் என்ன தோண்டுகிறோம் என்பதை வருபவர்களுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து சொன்னாலே போதுங்க, அது வந்து ரீச் ஆகும். இந்த உலகத்துன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி கீழடியை பற்றி தகவல் எல்லாத்துக்கும் போயிருக்கு. ஏன்னா கீழடியில் நாங்கள் வந்து அனுபவித்தோம், எல்லாரும் புகைப்படம் எடுங்க. ஏன்னா இது வந்து மக்கள் பணி, இது மக்களுக்காக செய்கின்ற பணி. ஏனென்றால் மக்களுடைய வரலாற்றை நாங்கள் தோண்டி எடுக்கிறோமே தவிர என்னுடைய வரலாற்றை நான் தோண்டி எடுக்கவில்லை, அரசனுடைய வரலாற்றை நான் தோண்டி எடுக்கவில்லை. இது மக்களுடைய வரலாற்றை நாம் தோண்டி எடுக்கிறோம். இந்த மக்களுடைய வரலாற்றை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மை நோக்கமாக இருந்தது. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுது. வந்தவங்க எல்லாம் என்கிட்ட கேட்டது, நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? இந்த ஒரே கேள்வி தான் எனக்கு கேட்டார்கள். கிட்டத்தட்ட 100,000 முறை என்னை கேட்டிருப்பாங்க, நீங்கள் இந்த சைட்டை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது ஒரு தொழில்நுட்பம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் ஒவ்வொரு இடங்களை நாம் கண்டுபிடிக்கிறோமோ, ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாம் மேற்கொள்கிறோமோ, அதுபோலும் ஒரு தொல்லியலும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அணுகுமுறை தான். ஏனென்றால் இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தொல்லியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டல் டிஸ்கவரியாக தான் பார்த்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கிடைக்கும், அதை வச்சுட்டு அவங்க வந்து ஒரு சைட்டை வந்து தோண்டுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கலாம், பெரிய ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். அதன் மூலம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகமெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது. அதெல்லாம் ஒரு காலத்தில் சென்ற ஒரு முறை.
அப்பொழுதுதான் தொல்லியல் வந்து இந்திய நாட்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறையில் வந்து முதல் தொல்லியல் அகலாய்வுகள் நடந்த இடம்னு சொன்னால் ஆதிச்சநல்லூர் தான் முதல் தொழில் ஆய்வுகளே நடத்துகிறாங்க. 1876 முதல் தொழில் ஆய்வு ஆதிச்சநல்லூர் நடத்தப்படுகிறது. இதற்கு பின்னால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து தொல்லியல் பற்றிய ஆர்வங்கள் வளர்கிறது, பல இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இங்கு நம் ஆட்சி புரிந்த ஆங்கிலேயர்களை நன்றி சொல்லணும். அவங்க தான் வரலாற்றை நம்ம எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தான். இல்லைன்னா இதனால் வரையும் நம்ம வரலாறு எழுதியிருக்க மாட்டோம். இதனால் வரையும் வரலாறு எழுதுகின்ற பழக்கம் இந்தியர்களுக்கு இல்லை. வரலாற்றை எழுதுகின்ற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தவன் ஆங்கிலேயன் தான். ஆனால் ஆங்கிலேயனை பிடிச்சி இப்போ திட்டிக்கிட்டு இருக்கோம், அவன் தப்பாக எழுதிட்டான். அவன் கரெக்டாக தான் நமக்கு வரலாறு எழுத சொல்லி கொடுத்துருக்கான். நீங்கள் ஒழுங்காக உங்களுடைய வரலாறு எழுதுங்க. இந்த புராணங்கள் கட்டுக்கதைகள் எழுதுவதை மறந்து விட்டு நீங்கள் வரலாற்றை எழுதுங்கள். ஏன்னா மானிடத்தின் வரலாற்றை எழுத வேண்டும். இந்த பூமி மானிடத்தின் பூமி. ஏன்னா மிகவும் பழமையான பூமி, இந்திய பூமியிலே மிகவும் தொன்மையான பூமி நம்முடைய பூமி. 1000 ஆண்டு கணக்காக இந்த மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை பற்றி வரலாறு முறையாக எழுதப்படவில்லை. ஆனால் மயக்கத்திலே நாம் இருந்திருக்கிறோம், புராணங்கள் என்ற ஒரு மயக்கத்திலே. அந்த மயக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள்தான் முதலில் இந்த அகலாய்வை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். இதன் மூலம்தான் பல கண்டுபிடிப்புகள் நமக்கு வந்தது. ஏன்னா சிந்து சுமேரிய நாகரிகம் யாருக்குமே தெரியாதுங்க. 1924 முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் இருந்ததான்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்முடைய வரலாறு அப்படி தான் இருந்தது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேதகால நாகரிகம் தான் இந்தியாவில் இருந்ததுன்ற ஒரு கொள்கை இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணமே 1784 ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்துகிறார் வில்லியம் ஜோன்ஸ். அவர் வந்து இந்திய ஒரு நாகரிகங்களை பற்றி ஒரு வரலாற்று தொகுப்பை எழுத வேண்டும் என்ற ஒரு காரணத்தில் தான் அவங்க வந்து அந்த நிறுவனத்தை ஏற்படுத்துகிறார். அந்த நிறுவனத்தின் மூலம்தான் முதல் வரலாற்று ஆய்வுகள் தொடங்குகின்றன இந்தியாவில். முதல் வரலாற்று ஆய்வுகள் தொடங்குகின்றன. அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்த தரவுகள் வந்து வேதங்கள் தான். வேதங்களும் புராணங்கள் தான் அப்போ அவங்களுக்கு கிடைச்சது. அதை கொடுத்தவர்கள் அங்கே பணிபுரிந்த அலுவலர்கள் தான். அப்போ பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பணிபுரிந்தவர்கள் அந்த பார்ப்பனர்கள் தான் பணிபுரிந்தார்கள். அவர்கள் கொடுத்த தரவுகளை வைத்து அதை அடிப்படையாக கொண்டு வரலாறு உருவாக்கப்பட்டது 1784. அப்பொழுது நமக்கு தெரிந்த காலம், இந்தியாவின் காலம் வேத காலம். வேத காலத்திற்கு முன்னால் இங்கே ஒரு நாகரிகம் எதுவும் இல்லை என்ற ஒரு கருதுகோள் நிலவி வந்தது. அந்த கருதுகோளை உடைத்த இடம் வந்து நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்த ஜான் மார்ஷல் அவர்கள் செப்டம்பர் 20 1924 முதலில் லண்டனில் தன்னுடைய லண்டன் டெய்லி என்ற ஒரு பத்திரிகையில் அவர் பிரசுரிக்கிறார். வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் இந்திய நாட்டில் உள்ளது என்பதை விவரிக்கிறார். அந்த நாகரிகம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் உள்ளது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். அந்த நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிட என சார்ந்தவர்களே என்ற கருத்தையும் அவர் எடுத்து வைக்கிறார். ஏனென்றால் ஒரு வேத நாகரிகத்துக்கு முன்னாலும் ஒரு வளமையான ஒரு நாகரிகம், நகர நாகரிகம், சிறப்பான கட்டமைப்புகளுடன் கொண்ட ஒரு நாகரிகம் இருந்துள்ளது. அந்த கண்டுபிடிப்பு வந்த பிறகுதான் அதை பற்றி நம்ம ஆய்வுகளை நம்ம தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் ஆய்வுகளை நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஆய்வுகளும் செய்யலை. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம புத்த சமயத்தை பற்றியும் சமண சமயங்களை பற்றியும் நமக்கு தெளிவு வருது. அதற்கு மிக முக்கிய காரணம் அசோகனுடைய கல்வெட்டு. அசோகன் என்ற மன்னன் இருந்தானா என்பது கூட யாருக்கும் தெரியாது. அசோகன் என்ற மன்னன் இருந்தானா என்பது அந்த ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் அந்த பிராமி ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த படிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அவருக்கு தெரியுது பௌத்தமும் சமணமும் இங்கு நிலைத்திருந்தன. அவைகள் நம்முடைய வேதகால நாகரிகத்துக்கு முரண்பாடான ஒரு கருத்துக்களை கொண்ட ஒரு சமயமாக இருந்துள்ளன என்பத கருத்தை வந்து அவர் வெளியிடுகிறார். அப்பொழுதுதான் பௌத்த சமயத்தை பற்றி தரவுகள் நமக்கு தெரிகிறது. ஏன்னா பௌத்தரை கொண்டு புத்த பகவானை கொண்டு என்ன பண்ணியிருக்கோம், 10வது அவதாரமாக வச்சுருக்கோம். நம்ம தசவதாரம் சொல்லுவோம். தசவதாரத்தில் 10வது அவதாரமாக புத்தர் வைத்திருக்கிறாங்க. கல்கி எடுத்துகிட்டு புத்தரை வச்சுருக்காங்க. புத்தர் என்று நம்முடைய இந்து மதத்தில் சேர்ந்தார் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னால் அதெல்லாம் சேர்க்கப்பட்டவை. ஆக்சுவலி பார்த்தோம்னா ஒரு வேதகால நாகரிகம், அந்த வேத காலத்துக்காக ஒரு முரண்பட்ட ஒரு நாகரிகமாக பௌத்த மதமும் சமண மதமும் இங்கே இருந்தது. அதை பற்றி தகவல்கள் நமக்கு தெரிய வருகின்றன. அதற்கு பிறகு செய்தப்பட்ட அகலாய்வின் மூலம்
அதற்கு முன்னாலும் இந்த பகுதியில் ஒரு மக்கள் ஒரு நாகரிகத்துடன் வாழ்ந்துடும் என்பது சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு எடுத்துக்கூறுது. இதுதான் நம்முடைய வரலாற்றின் தொடர்ச்சி, வரலாற்றின் வளர்ச்சின்னு சொல்லலாம். தொடர்ச்சின்னு சொல்ல முடியாது, வளர்ச்சின்னு தான் சொல்லணும். வரலாறு என்பது மாறிக்கொண்டே இருக்கும். புதிய புதிய ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு வரலாறு மாறிட்டு தாங்க இருக்கும். அதுபோல தான் இந்த கீழடிங்கிற ஒரு ஆய்வு இன்னைக்கு இந்த வரலாற்றை மாற்றியமைத்துள்ளது. இதனால் வரை நம் தமிழக பகுதியில் சொல்லி வந்த ஒரு கருத்து என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை பழங்குடி நாகரிகம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் ரொம்ப நாளாக நம்முடைய வரலாற்று ஆசிரியர்களும் தொழிலாளர்களும் நிலவி வந்த ஒரே கருத்து. அதற்கு முக்கிய காரணம் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் நிறைய இடம் கிடைக்குதுங்க, நிறைய இடம் தோன்றும். அங்கே பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம்லாம் கிடைக்குது, கங்கை சமவெளியில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடங்கள்லாம் கிடைக்கின்றன, புத்தருடைய விகாரங்கள் கிடைக்கின்றன, ஸ்தூபங்கள்லாம் கிடைக்குது. ஆனால் இதே போல் ஒரு செயல் ஏன் தென்னக பகுதியில் நம்மகிட்ட இருக்கிற எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கிடைக்கலைங்கிற ஒரு கருத்தை வந்து வைக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் நம்ம சரியாக ஆய்வுகள் செய்யலைங்கிறதா எங்களுடைய கருத்தாக நாங்கள் வச்சோமே தவிர, ஆய்வுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக நமக்கும் பல ஆதாரங்கள் முன்பே கிடைத்திருக்குமே தவிர, அந்த நாம் தேடுதல் செய்யவில்லை, ஆய்வுகளை நாம் செய்யலை. ஆனால் அதை நோக்கித்தான் எங்கள் பயணம் இருந்தது. நம்மிடம் மிக வளமையான ஒரு இலக்கியம் இருக்குது. நம்முடைய சங்க இலக்கியத்தை போல உலகத்தில் வேறு எந்த இலக்கியமே கிடையாது. சங்க இலக்கியம் மானிடத்தை பற்றி பேசுகின்ற ஒரு இலக்கியம். அது நாம் பேசக்கூடாது, அறிகுமதியாக தான் பேசணும். அவருடைய கருத்தை நான் இப்போ கேட்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்குது. அவருடைய பார்வையே வேறு விதமாக இருக்குது. சங்க இலக்கியத்தை இப்படிலாம் பார்க்கலாமாங்கிற ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சங்க இலக்கியத்தை நாம் மறுவாய்ப்பு வாசிப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் என்பதையும் நாம் இப்போது நடைபெறுகின்ற ஆய்வுகள் விளக்குகின்றன. ஏனென்றால் சங்க இலக்கியம் நமக்கு இவ்வளவு பெரிய பொக்கிசமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் எச்சங்கள் இல்லாமல் இருக்குமாங்கிற ஒரு கேள்வி தான் இங்கே குழுவிட்டு இருந்ததே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் சங்க இலக்கியங்கள் விளக்குகின்றன, இங்கே பல அரசுகள் இருந்துள்ளன, குடிகள் இருந்துள்ளன, திணைகள் இருந்துள்ளன, நகரங்கள் இருந்துள்ளன, துறைமுகங்கள் இருந்துள்ளன, மாட மாளிகைகள் இருந்துள்ளன, எத்தனையோ ஆதாரங்களை நம்ம சங்க இலக்கியங்கள் விளக்குகின்றன. ஆனால் அதை தொல்லியல் ரீதியாக நிரூபித்த நம்ம வந்து உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு தொல்லியல் எச்சங்களும் நம்மகிட்ட கிடைக்கல. ஆனால் கிடைச்சிருக்கு நிறையா எச்சங்கள். ஆனால் நிறையா எச்சங்கள் கிடைத்திருந்தாலும், நிறையா அகழாய்வுகள் தமிழ்நாட்டில் நடந்திருந்தாலும், அந்த அகழாய்வுகளின் குறிப்புகள் வெளியே வரல. அதுதான் மிக முக்கியம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு 150 மேற்பட்ட இடங்கள் அகழாய்வு நடந்திருக்குங்க. கீழடிக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான அகழாய்வு. அது ஏன் தோன்றாங்க, அது எதுக்கு தோன்றாங்க, அதை எதையோடு நாம் இணைப்பதற்காக தோன்றோம் என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் நடைபெற்ற அகழாய்வுகள் தான் மிக முக்கியமாக சொல்லும். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய முக்கியமாக சொல்ல, நம்ம பையம்பள்ளியிலே நம்ம இந்த நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா பையம்பள்ளியிலே மிக முக்கியமான ஆய்வுகள்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மயிலாடும்பாறையில் ஆய்வுகள் நடக்குது, ஆய்வுகள் பல நடந்திருக்கின்றன. ஆனால் சிறிய அளவில் செய்யப்பட்ட ஆய்வுகளில் கிடைத்த தரவுகளை வச்சு ஒரு வரலாற்றை சரியாக நாம் கட்டமைக்கவில்லை என்று தான் நம்ம சொல்லணும். ஏன்னா தரவுகளை வைத்து வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டுமே தவிர, கட்டுக்கதைகளை வைத்து வரலாறு கட்டமைக்கக்கூடாது. கட்டுக்கதைகள் வந்து பொய்யத்தான் சொல்லும். ஆதாரங்களான அந்த தொல்லியல் ஆதாரங்களை வைத்து நீங்கள் வரலாற்றை கட்டமைத்தால் அந்த வரலாற்றை யாராலும் உடைக்க முடியாது. அந்த செயலை நாம் செய்திருக்க வேண்டும், அதை செய்யவில்லை. அதற்கு முக்கிய காரணம் சிறிய அளவில் நடைபெற்ற அகழாய்வுகள் தான். அந்த சிறிய அளவில் நடைபெற்ற அகழாய்வுகள் மூலம் எந்த ஒரு தகவலும் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. அதனால தான் நம்முடைய வரலாற்றை நம்ம சரியாக மறுகட்டமைப்பு செய்யாமல் நம்முடைய சங்க காலத்தை வெறும் கிமு 300 நூற்றாண்டிலிருந்து கிபி 300 வரை 600 வருஷம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். கேளுங்க, யார் வேணாலும் கேளுங்க, 600 வருஷம்தான் சங்க காலம் இருந்ததா? என்னை பொறுத்தவரை நாங்களாம் ஒத்துக்கிறது இல்லை. என்னை போல தொல்லியலாளர்கள் 600 ஆண்டுகள் சங்க காலம் இருந்ததற்கான வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இது ஒரு பழமையான இலக்கியம், பல மீள் நினைவுகளின் தொகுப்பை தொகுத்து வைத்துள்ளது இலக்கியம் அந்த சங்க இலக்கியங்கள். ஒரு காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் கிடையாது, ஒரு காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியம் கிடையாது. பல நூற்றாண்டுகளாக இருந்த மீள் நினைவுகளின் தொகுப்புகளை வந்து பதித்து வைத்திருக்கிற இலக்கியம் தான் நம்ம சங்க இலக்கியம். ஏனென்றால் சங்க இலக்கியத்தை பற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைமை ஒடிசா தலைமைச் செயலாளர் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மறுவாசிப்பு செஞ்சுருக்கார் சங்க இலக்கியத்தை. அவருடைய புத்தகத்தை படித்து பாருங்கள், ஜேர்னி ஆஃப் எ சிவிலைசேஷன் வை இண்டஸ் டு வைகை, இப்போ ஒரு பண்பாட்டின் பயணம் என்று சிந்து முதல் வைகைவர் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியுள்ளார். அதை படித்து பாருங்க, எல்லா தமிழாசிரியரும் இனிமேல் நம்ம சங்க இலக்கியத்தை திருப்பி படிக்கணும்னு நினைப்பீங்க.
ஒரு ஒரு சிறந்த ஒரு தமிழ் மாணவர் அவர். சிறந்த தமிழ் மாணவர் சங்க இலக்கியத்தை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். அவருடைய கருத்து நியாயமான கருத்து தான், அதை செஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பல ஆண்டுகளின் பல நூற்றாண்டுகளின் மீள் நினைவுகளின் தொகுப்பை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. நம்ம தெரியாமல் சரியாம இப்போ சரியா புரிஞ்சிக்காம நம்ம பட்டிமன்றம் போட்டு பேசிட்டு இருக்கோம். அதனுடைய பெருமையை பட்டிமன்றம் போட்டு பேசலாம், யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதனுடைய பழமையும் நாம் போற்ற வேண்டும். அந்த பழமையை நாம் ஆய்வு செய்து எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய இலக்கியத்தினுடைய பழமை நமக்கு உணர்த்தும், நம்முடைய மொழியின் பழமையை நாம் உணர முடியும். அந்த செயலை நாம் செய்யணும். அதை செய்வதற்கான ஒரு செயலை வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்முடைய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தொடங்கி வச்சுருக்கார். அதுபோல் அந்த செயல் செய்யப்படும் பொழுது தான், ஒரு ஒரு மொழியினுடைய பழமை தெரியும் பொழுது தான் அந்த இனத்தின் பழமை நமக்கு தெரிய வரும். ஏன்னா இனம் மொழியின் அடிப்படையில் தான் குறிக்கப்படுகிறதே தவிர வேறு எது அடிப்படையில் குறிக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த மொழி தான் அந்த இனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த மொழியை முதலில் நாம் அறிய வேண்டுமென்றால் நம்முடைய இலக்கியங்களை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஏனென்றால் இலக்கியங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இலக்கியம் வந்து நம்ம பழமையான இலக்கியமாக சங்க இலக்கியத்தை கருதுகிறோம். அதில் மிக முக்கியமாக வந்து தொல்காப்பியத்தை வந்து நம்ம பார்க்குறோம். மிக பழமையான இலக்கியம்னு நம்ம கருதுகிறோம். தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல். இலக்கண நூல் எப்போ வரும் நீங்களே சொல்லுங்கள். இலக்கண நூல் என்பது எப்பொழுது வரும்? இலக்கணம் என்பது ஒரு மொழியினுடைய கடைசி பகுதி தான். இலக்கணம் என்பது மொழியினுடைய கடைசி பகுதி தான். என்றைக்குமே இலக்கணம் என்றைக்குமே முன்னாடி வந்துடாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு புது லாங்குவேஜை நான் க்ரியேட் பண்ணுறேன்னா அதுக்கு கிராமர் நான் ஃபஸ்ட்டு நான் எழுதிட மாட்டேன். கிராமருங்கிறது ஃபஸ்ட்டு வரவே வராது. நான் இங்கிலீஷில் சொன்னாலும் கிராமர் தான் புரியும் உங்களுக்கு. இலக்கணம் என்பது முதலில் என்றுமே வந்து விடாது. இலக்கணம் என்பது ஒரு மொழியினுடைய கடைசி கட்டம். மொழி தான் மிக முக்கியம். மனித இனம் முக்கியம். அந்த மனித இனத்தின் மொழி முக்கியம். அந்த மொழி அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த ஒளி, அந்த ஒளியின் அடிப்படையில் தான் அவர்கள் எழுத்தை உருவாக்குகிறார்கள். அந்த எழுத்து வளர்கிறது. எழுத்து வளர்வதின் காரணத்தினால்தான் இலக்கியம் வளர்கிறது. இலக்கியத்தை செம்மைப்படுத்துவது தான் இலக்கணம் வருது. அதுதான் மொழியினுடைய வளர்ச்சி. ஏனென்றால் மொழி வளர்ந்து நாம் நம்முடைய தொல்காப்பியத்தை முதன்மையாக இலக்கியமாக நாம் கருதும் பொழுது நம்முடைய மொழி எவ்வளவு பழமையாக இருக்கும் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா நம்முடைய தொல்காப்பியம் இன்னிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு நூலாக இருந்தால் அதற்கு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் நம்முடைய மொழி தோன்றியிருக்க வேண்டும். அந்த மொழி தோன்றி அந்த மொழிக்கான ஒலிகளை அவர்கள் முறைப்படுத்தி அந்த ஒலிக்கு அவர்கள் எழுத்து வடிவம் கொடுத்து அந்த எழுத்து வடிவத்துக்கு அவர்கள் இலக்கியங்கள் எழுத ஆரம்பித்து அந்த இலக்கியத்தில் வருகின்ற தவறுகளை சரி செய்வதற்கு இலக்கணத்தை படைத்திருக்க வேண்டும். அதன்படி பார்ப்போமேயானால் தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி என்பதில் எந்தவித ஒரு மாறுபட்ட கருத்தும் நம்மகிட்ட கிடையாது. மிகவும் பழமையான மொழி. ஆனால் அந்த பழமையான மொழியை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு செய்கின்ற முறையிலே பல அறிஞர்கள் எடுத்து கூறுகிறார்கள். அதுபோல் தான் நாங்கள் கீழடியில் நாங்கள் எடுத்து சொன்னோம். கீழடிங்கிறது ஒரு நகர நாகரிகத்தை சார்ந்த இடம். நீங்கள் இதனால் வரை சொல்லிட்டு இருந்தீங்க அரை பழங்குடி நாகரிகம் அரை பழங்குடி நாகரிகம். இல்லை, நம்முடைய தமிழக பகுதியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தால் நமக்கு இது போன்ற ஆதாரங்கள் கிடைத்திருக்கும். அந்த செயலைத்தான் நாங்கள் செய்தோம். வேறு எந்த செயலையும் நாங்கள் செய்யலை. ஏனென்றால் நாம் ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். ஏனென்றால் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கிறாங்கள். அதற்கு மிக முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா ஹரப்பா மோகந்தாரம் ரெண்டு நகரமும் நம்மளை விட்டு போனது தாங்க மெயின் காரணமே. வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆய்வுகளுக்கு மிக முக்கிய காரணம் எதையாவது ஒன்று இழந்தால் தான் நம்ம ஆய்வு செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். எதையாவது இப்போ நம்ம இப்போ ஏன் பயப்படுறோம்னா நம்முடைய மொழியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த மொழியை காப்பாற்ற வேண்டுமென்றால் நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம இறங்கி அதில் பாடுபடுவோம். அதே போல் தான் ஹரப்பா மோகந்தாரம் என்ற ரெண்டு நகரத்தை நம்ம இழந்தோம். ஏன்னா பாகிஸ்தான் பிரிவினையும் போது அந்த ரெண்டு நகரமும் பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டது. இவ்வளோ பெரிய 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு நாகரிகம் நம்முடைய இந்திய பகுதியில் இருந்தது நம்முடைய விட்டு சென்று விட்டதே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் இவ்வளோ ஆய்வுகளும் வட இந்தியாவில் நடந்தது. வட இந்தியா முழுவதும் அனைத்து ஆற்றங்கரை பகுதியிலும் ஆய்வுகளை செஞ்சாங்க. சிந்து சமவெளி ஆய்வு செய்தார்கள். கங்கை சமவெளி அனைத்து ஆறுகளும் மிக நுணுக்கமாக ஆய்வுகளை மேற்கொண்டு பல இடங்களை கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஹரப்பா மொகஞ்சதாரோ என்ற நகரத்தில் மட்டும் அமைந்து விடவில்லை. அந்த நாகரிகம் இன்றைக்கி 13 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு பரப்பாக இன்றைக்கி இருக்குது.
சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு 13 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்ட ஒரு நாகரிகம். அவ்வளோ பெரிய நாகரிகங்க. ஏனென்றால் ஈரான்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு யமனை வரை உங்களுக்கு அதனால் ஆதாரங்கள் கிடைக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் வேலின்னு சொல்லுவோம், பாகிஸ்தானுடைய மேற்கு, மேற்குன்னா வடக்கு பகுதியிலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு தைமாபாத்னு சொல்கிற மகாராஷ்டிரா பகுதி வரையும் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அதன் மூலம் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்பதை நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுபோல் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொண்டார்கள், ஒரு இழப்பை சந்தித்ததால் ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். ஆனால் அதே போன்ற ஆய்வுகள் தமிழக பகுதியில் மேற்கொள்ளப்படவில்லை. அதை பூர்த்தி செய்வது தான் நாங்கள் இந்த ஆய்வை மேற்கொண்டோம். வைகை நிதி ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும், ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஆய்வுகள் மேற்கொள்ளவில்லை, நாம் தமிழக பகுதியில் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. அப்பொழுது எனக்கு பதவி பெங்களூர் தான் இருந்தது. பெங்களூரில் பதவியில் இருந்தால் நான் சொன்னேன் தமிழ்நாட்டை தான் வேலை செய்வேன். ஏனென்றால் வருகிறவர்கள் அவரவர்கள் மாநிலத்தில் வேலை செய்கிறார்கள், அது நல்லது. அவருடைய மாநிலத்திற்கு வேலை செய்வது நல்லது தான், என்னுடைய மாநிலத்துக்கும் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த குழுவிற்கு பிறந்தது. நாங்கள் பெங்களூரில் இருந்த பொழுது நாங்கள் தேர்வு செய்த இடம் வந்து எங்களுடைய வைகை நதி. வைகை நதி சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட அந்த நகதியை நாம் ஆய்வு செய்வோம் என்ற எண்ணத்தில் நாங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டோம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சதுங்க. யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ தொல்லிய எச்சங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஏனென்றால் நம்மை அறியாமலே நாம் அனைத்து எச்சங்களையும் நாம் இந்த உலகத்தில் விட்டு செல்வோம். அதுதான் நம்முடைய மனித இனத்தினுடைய தன்மை. நமக்கு தெரியாமல் நம்ம எவிடன்ஸை நாங்கள் இந்த உலகத்தில் விட்டுட்டு போவோம். அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து தான் நம்ம வரலாற்றை நம்ம மீட்ட வைக்கிறோம். அதுதான், அதனால தான் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜி என்றைக்குமே தொல்லியல் வந்து முதன்மையான தரவுகளாக கருதப்படுகிறது. அந்த வகையில் வைகை நதியில் எங்களுக்கு 293 இடங்களில் பல வகையான தொழில் லட்சங்கள் கிடைச்சிது. மிக ஆச்சரியம்தான். ஏன்னா ஒரு 270 கிலோமீட்டர் கொண்ட ஒரு ஆற்றின் படுகைகளில் 293 இடங்களில் பல வகையான தொழில் லட்சங்கள் கிடைத்தது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா 100க்கும் மேற்பட்ட வாழ்விட பகுதியில் கிடைத்ததுனா மிக சிறப்பாக சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் வாழ்விட பகுதி இல்லையன்ட்டு இருப்பாங்க. வாழ்விடங்களை நீங்கள் ஆய்வு செய்தால் மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கை முறை நமக்கு அறிய முடியுமே தவிர, புதைப்பிடங்களை நீங்கள் ஆய்வு செய்தால் சடங்குகளை தான் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வரையும் நம்ம நிறைய இடம் பார்த்திங்கன்னா புதைப்படம் தான் தோண்டியிருக்கோம். எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் புதைப்படம். எங்கே வேணாலும் போங்க, தமிழகத்தில் மட்டுமல்ல தென்னிந்திய பகுதியில் நீங்கள் எங்கே வேணாலும் போனாலும் பெருங்கற்காலத்தை சார்ந்த புதைப்பிடங்கள் கிடைக்கும். ஏன் நிறையா புதைப்படம் கிடைக்குதுன்னு கேள்வியும் கேட்பாங்க எல்லோரும். ஆமாம், அதற்கும் பதில் இருக்குது. நம்முடைய மக்கள், நம்முடைய மூதாதையர்கள் புதைப்பிடங்களை வந்து ஒரு சரியான இடத்துல தேர்வு செஞ்சு போச்சுருக்காங்க. அந்த இடத்த இன்றைக்கி வரையும் நம்ம டச் பண்ண மாட்டோங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த இடம் எதுக்கும் பயன்படாது, எந்த விவசாயத்துக்கும் பயன்படாது, எந்த தொழிலுக்கும் பயன்படாது, எதுக்கும் பயன்படாத ஒரு இடத்தை தேர்வு செய்து நம்முடைய மூதாதையர்கள் சரியாக அந்த புதைப்பிடத்தை இப்போ வைத்த காரணத்தால் தான் இன்றைக்கி வரையும் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வருஷம் கழித்து கூட நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் நம்முடைய இந்த மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் பார்க்கலாம் புதைப்பிடங்கள். அந்த இடத்தில் ஒரு புல் பூண்டு கூட விளையாத இடத்தில் வந்து நம்ம புதைப்பிடத்தை தேர்வு செய்து நம்ம மக்கள் புதைத்த காரணத்தினால் இன்றைக்கி புதைப்பிடங்கள் கிடைக்கிறது. ஆனால் வாழ்விட பகுதிகள் நமக்கு கிடைக்காததுக்கு காரணம், வாழ்விட பகுதிகள் அனைத்தும் ஒரு வளமையான ஒரு சமவெளி பகுதியில் நம்முடைய மக்கள் அமைத்திருந்தனர். ஏனென்றால் வேளாண்மையை போற்றிய மக்கள் என்ற காரணத்தினால் அவர்கள் ஆற்றங்கரைகளில் நகரங்களை தேர்வு செய்து நகரங்களை அமைத்திருந்தனர். அந்த நகரங்கள் இன்று தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. நீ தொடர்ந்து அந்த நகரங்கள் இருக்குது, அந்த தொடர்ந்து இருக்கிற நகரத்தில் போய் நீங்கள் எப்படி தோண்டி எடுப்பீங்க? தோண்டி எடுக்க முடியாது. இன்றைக்கி மதுரை எடுத்துங்க சார். எக்ஸாம்பிள் நாங்கள் எடுத்துக்கிட்டது அதுதான், வைகை நதியை எடுத்துக்கொண்டோம், அது மதுரையை எடுத்துக்கொண்டோம். மதுரை இன்னைக்கு யாராவது தோண்டி பார்க்க முடியுமா? மதுரையை தோண்டி பார்த்து மதுரை இவ்வளோ பழசுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு மதுரை கிட்டத்தட்ட எத்தனை வயசு மதுரை இன்னைக்கு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. மதுரை கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகளாக இருக்குங்க. ஆனால் அதே தொடர்ந்து அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பல கட்டிடங்களை கட்டிடமைப்புகளை கட்டி வந்து அங்கே அதற்கிற ஆதாரங்கள்லாம் நம்ம அழிச்சிட்டோம். அதுக்கு நம்மகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் வருவதற்கு முன்னால் மதுரை இருந்தது. பார்த்தீங்கன்னா மதுரை அந்த வெளிவீதிக்குள்ளே தான் மதுரை இருந்தது. இன்றைக்கி நம்ம வெளிவீதின்னு சொல்லுவோம் மதுரையில். அந்த வெளிவீதிகள் அனைத்தும் அகழிகள். அந்த அகழிகள் தான் இருந்தது அந்த வெளிவீதிகளில். அந்த வெளிவீதிகள் தான் அகழிகளாக இருந்தன. அதுக்குள் தான் கோட்டை அமைந்திருந்தது. அந்த பகுதி இன்றைக்கி ஆய்வு செய்யலான்னா யாராலையும் ஆய்வு செய்ய முடியாது. அவ்வளோ மக்கள் நெருக்கம் உள்ள பகுதியாக இன்றைக்கி அந்த மதுரை இருக்கிறது. மேலும் உங்களுக்கு பார்த்தோம்னா நம்முடைய மதுரையுடைய கல்வெட்டு பார்த்திங்கன்னா மிக
மிகவும் முக்கியமாக சொல்லணும்னா பழமையான கல்வெட்டுனா உங்களுக்கு கிபி 9வது நூற்றாண்டு கல்வெட்டு தான், மதுரையில் இருக்க கல்வெட்டு. அப்போ அதுக்கு முன்னாடி மதுரை இருக்காங்கிற கேள்வி நம்ம கேட்போம். கிபி 9வது நூற்றாண்டு மதுரை இல்லையாங்கிற கேள்வி நமக்கு வரும். ஏன்னா இந்த மாதிரி சந்தேகங்கள் இருப்பதனால் நாம் ஏன் வட இந்தியாவில் செய்யப்படுகின்ற ஆய்வுகளைப் போல் ஒரு ஆய்வுகள் நாம் செய்யக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த வைகைக்கரி நாகரிகத்தின் ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஆய்வுகளில் பல பலன் எங்களுக்கு கிடைத்தன. கிட்டத்தட்ட 293 இடங்கள் கண்டுபிடித்தோம். அதிலும் 100க்கும் மேற்பட்ட வாழ்விடங்களை கண்டுபிடித்தோம். தமிழ்நாட்டில் வாழ்விடங்கள் இல்லை என்கிறார்கள், வாழ்விடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. அந்த வாழ்விடங்களை கண்டுபிடித்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பழந்தமிழரின் வாழ்க்கை நமக்கு தெரிய வரும். அந்த செயலை இந்த கீழடி ஆய்வு செய்தது. அந்த ஆய்வுகள் முழுவதும் அறிவியல் ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வு. அறிவியல் ரீதியாக செய்யப்பட்ட ஆய்வுனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பேசுகிறாங்க. என்றைக்குமே அறிவியலை யாருமே மறுக்க முடியாதுங்க. அறிவியலை வந்து நீங்கள் யாருமே மறுக்க முடியாது. அறிவியல் ரீதியாக செய்யப்படுகின்ற ஆய்வுகள் இந்த உலகளவில் போற்றப்படும். அந்த வகையில் செய்யப்பட்ட ஆய்வினால் தான் இன்றைக்கி கீழடி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பேரோடு பேரும் புகழோடு நிலைத்து கொண்டிருக்கிறது. அதே போல் தான் இன்றைக்கி நான் இன்றைக்கி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இன்றைக்கி நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக அரசுக்கு, இது போன்ற ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய நோக்கம் இருக்க வேண்டும். நம்முடைய பகுதிகளில் தொழிலிடங்கள் இருக்கின்றனவா என்பதை முழுமையாக நாம் ஆய்வு செய்து அதில் ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது அதன் பலன் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான பலனாக இருக்கும். அதன் மூலம் கிடைக்கின்ற ஆதாரங்கள் மிக முக்கிய ஆதாரங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்முடைய தமிழக அரசு கூட பார்த்திங்கன்னா யாரோ சொல்கிறாங்கிற இடத்த தோன்றாங்க. என்னை பொறுத்தளவு அது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. என்றால் யாருக்குமே இந்த இடம் இது புதைப்பிடமா இல்லை வாழ்விட பகுதியா வேறு ஏதாவது இடங்களாங்கிறது யாருக்குமே தெரியாது. அங்கு கிடைக்கிற சிறு சிறு ஆதாரங்களை வைத்து அவர்கள் சொல்வாங்க இது தொழில் இடமாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்தை நம்ம தோண்டி பார்க்கும்பொழுது நமக்கு அது கிடைக்குமா ரிசல்ட்டுங்கிறது நமக்கு சரியாக தெரிய வராது. அதற்குத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், முதல்ல வந்து ஒரு கள ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள். கள ஆய்வுகளை மேற்கொண்டு இடங்களை நீங்கள் முதலில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், கண்டுபிடியுங்கள். அந்த இடங்களை கண்டுபிடித்து ஆவணப்படுத்தி அதில் நாம் என்ன இடங்களை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து ஆய்வு செஞ்சோம்னா கீழடி போன்ற 100 இடங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். தமிழ்நாட்டில் அவ்வளோ இடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய ஆறுகள் வந்து இன்னும் ஆய்வு செய்யப்படலை. அனைத்து ஆறுகளும் நாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும். நம்முடைய நிலப்பரப்பு இன்றைக்கி இருக்க தமிழ்நாடு மட்டும் நினச்சிட்டு விட்டுவிடக்கூடாது. நம்முடைய நிலப்பரப்பு நம்மை தாண்டி இருக்கிறது. நேற்று தான் நம்ம இது கருத்தரங்கத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் இத்தனை கல்வெட்டுகள் கிடைக்கிறது, நம்ம தமிழ் கல்வெட்டுகள் கிடைக்கிறதுன்னு ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கல்வெட்டு தமிழக கல்வெட்டு கிடைக்கிறது. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா துங்கபுத்திரா நதி வரையும் கிருஷ்ணா நதி வரையும் கிடைக்கின்றத கல்வெட்டுக்கள் அதையெல்லாம் உறுதிப்படுத்துகின்றன. அத்தனை பகுதியிலும் ஒரு தமிழ் நிலமாக இருந்துள்ளது என்பது நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அந்த பகுதிகளிலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். கர்நாடக பகுதியிலும் ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல் ஆந்திர பகுதியிலும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு ஆய்வு செய்யும் பொழுதுதான் பல இடங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த இடங்களின் மூலம்தான் நம்முடைய வரலாற்றை நாம் மீட்டெடுக்க முடியும். இன்றைக்கி அந்த வகையில் ஒரு செயலை வந்து நம்முடைய பேராசிரியர் வெங்கடேஸ்வரன் அவர்து செஞ்சுட்டு இருக்கார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பல தொல்லைச்சங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கார் அவர். இன்றைக்கி கூட எனக்கு காமிச்சார், பறை அறையும் ஒரு நடுகல்லை கண்டுபிடித்திருக்கிறார். பறை ஒரு பழமையான ஒரு இசைக்கருவி. அந்த பறை அறைகின்ற ஒரு நடுகல்ல கண்டுபிடிச்சி என்னை காமிச்சார் சார், இந்த கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில். ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நுழைவாயில். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் பார்த்தீங்கன்னா இதுதான் நுழைவாயில். எல்லா மனிதர்களும் இந்த பகுதியில் தான் வந்திருக்காங்க. வந்தவர்கள் அனைவரும் தங்களுடைய எச்சங்களை தங்களுடைய ஆதாரங்களை விட்டு சென்றுள்ளனர். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க அதிகப்படியான தொழிலச்சங்கள் நம்மகிட்ட கிடைக்குதுங்க. மிகவும் குறிப்பாக சொல்லணுன்னா நடுகற்களை சொல்லலாம். அதிக அளவு நடுகற்கள் கிடைக்கின்ற இடம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், நம்ம திருப்பத்தூர் மாவட்டம். இந்த பகுதியில் தாங்க நடுகற்களே அதிகமாக கிடைக்கிது. அந்த நடுகற்கள் ஏன் நடப்படுகின்றன, ஒரு போர் வீரனின் நினைவாகத்தான் நடப்படுகிறது. பல வகையான நடுகற்கள் அதில் உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகளை பற்றி நடுகற்கள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்றால் இது போன்ற அனைத்து தரப்பு மக்களும் இங்கு போற்றப்பட்டுள்ளனர் என்பதை குறிப்பிடப்படுகின்ற ஒரு நடுகற்கள் ஆகும். ஏன்னா போர் வீரர்கள் மட்டும் நடுகற்கள் நடப்படவில்லை,
இசை கலைஞர்களுக்கும் நடிகர்கள் நடப்பட்டுள்ளன என்ற செய்தியை இந்த சொல்கின்றன. அதன் மூலம் நமக்கு தெரிகிறது, அனைத்து இசை கலைஞர்களும் இலக்கியவாதிகளும் அனைத்து தரப்பு மக்களும் ஒருங்கிணைந்து வாழ்ந்துள்ளனர் என்பதற்கான ஆதாரங்கள் நமக்கு இந்த இடங்கள் காட்டுகின்றன. அதோடு இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி சில நடிகர்களை கொண்டு போய் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எக்ஸிபிட் பண்ணியிருக்கார். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரெல்லாம் பாராட்டணும், ஏனென்றால் உங்களுடைய மாவட்டத்தில் அவர் உள்ளார், அவரை கண்டிப்பாக பாராட்டி அவரெல்லாம் இது போன்ற செயல்கள் நிறைய பேர் செய்கிறாங்க சார், நிறைய ஆர்வலர்கள் செய்கிறாங்க. அதை குறிப்பாக நம்ம ராமகிருஷ்ணா சார் சொல்லணும். அவர் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்க ஒவ்வொரு நடுகர்களையும் அவர் வந்து அவர் புத்தகமாகவே போட்டிருக்கார். இங்கே இருக்கின்ற வரலாற்று எச்சங்கள் எத்தனை இருக்குங்கிறத அது புத்தகமாக போட்டிருக்கார். ஏன்னா அவர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு தொல்லியல் ஆர்வலர் தான். முக்கியமாக அவர் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் கூட நான் பிஸ்னஸ் மேனு சொல்ல மாட்டேன். அவரை என்னை பொறுத்தளவு நான் தொழிலதிபர்னு சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் ஒரு தொல்லியல் ஆர்வலர்கள் தான், நீங்கள் தொல்லியல் ஆர்வலர், நீங்கள் பல தொல்லியல் எச்சங்களை வந்து ஆவணப்படுத்துகிறீங்க. ஆனால் உங்களை போன்ற ஆர்வலர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். அது அவர்களுக்கு முறையான ஒரு பயிற்சி அளித்து அவர்களுக்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். ஊக்கப்படுத்தினா தான் நம்ம பல ஆதாரங்களை நம்ம வந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி சூழல் அப்படி இருக்குது, நம்முடைய வரலாற்று ஆதாரங்கள் நாம் இன்றைக்கி பாதுகாக்க தவறிவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வரலாற்றை எடுத்து சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் நம்மிடம் இல்லாமல் போய்விடும். அதற்கு மிக முக்கிய காரணம் இன்று வளர்ந்து வருகின்ற தொழில் நகரமயமாக்கல் ஆகிய துறைகளினால் நம்முடைய ஆதாரங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆதாரங்களை அட்லீஸ்ட் ஒரு 10% நம்ம காப்பாற்றி வச்சாலே போதும் சார். அந்த 10% ஆதாரங்கள் இந்த உலகத்தில் நம்முடைய பழமையை பேசும். அந்த செயலை நாம் செய்யணும். செய்யும் பொழுது தான் கீழடி போன்ற இடங்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் பேசப்படுகின்றதோ அதுபோல் தமிழகத்தில் பல இடங்கள் நம்ம பேசப்பட வேண்டும். பல இடங்களில் கண்டுபிடிப்புகளை நாம் வரலாற்றோடு நாம் கொண்டு வரணும். ஏன்னா கீழடியை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோமே தவிர கீழடி தவிர நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, கீழடி மட்டும்தான் ஒரு சைட்டா சார், வேறு சைட்டே இல்லையா? நிறைய சைட் இருக்குது. கொடுமணல் கண்டுபிடிச்சிருக்காங்க, பொருந்தல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இங்கே தோண்டிகிட்ருக்கோம், நம்ம கங்கைகொண்ட சோழபுரம்லாம் தோண்டிகிட்ருக்கோம், பல இடங்கள் நம்ம தோண்டிகிட்டு இருக்கோம். ஆனால் செய்திகள் வெளிவர மாட்டேங்கிறதுக்கு அதுக்கு முக்கிய காரணம் அதை ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்கள் திறந்த மனதோடு இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். திறந்த மனதோடு பேசுங்க சார், பேசுனா தாங்க மக்களுக்கு போய் சேரும். மக்களுக்கு சேர்ந்தால் மட்டும்தான் அந்த வரலாற்று காப்பாற்றப்படுமே தவிர நாம் மூடி மறைத்து நம்முடைய ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டால் நம்ம அதன் மூலம் எந்த ஒரு கருத்தையும் நம்ம உலகத்துக்கு சொல்ல முடியாமல் போயிடும். எல்லாருமே ஆய்வு கட்டுரைகளை படிப்பாங்கன்னா படிக்கிறவங்க கிடையாது யாருமே. 99% ஆய்வு கட்டுரைகளை படிக்க மாட்டாங்க. யாரோ 1% வந்து ஆய்வு கட்டுரைகளை படிப்பாங்க, அவங்களுடைய மறு ஆய்வுக்காக படிப்பார்களே தவிர ஆய்வு கட்டுரைகள் யாரும் படிக்க மாட்டார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு நம்முடைய கண்டுபிடிப்புகளை எடுத்து செல்ல வேண்டும். அப்பொழுதான் அந்த வரலாறாக நிற்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழடியை பற்றி நான் எழுதின விட நிறைய பேர் நிறைய பேர் நூல்கள் எழுதியிருக்காங்க. அதை நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த ஒவ்வொரு அவருடைய ஆய்வுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோக்கத்திலும் ஒவ்வொரு சிந்தனையிலும் அவங்க செலுத்துகிறாங்க. கீழடியினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு எழுதுகிறாங்க, அங்கே கண்டுபிடித்த பொருள்களை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பால புரஸ்காருங்கிற ஒரு புத்தகம் விருதை பெற்றுள்ளார் ஒருத்தர் உதயசங்கர் என்பவர். பார்த்தீங்கன்னா ஆதனின் பொம்மை என்ற ஒரு சின்ன ஒரு குறு நாவல் அவர் எழுதியுள்ளார். அந்த ஆதனின் பொம்மை என்ற ஒரு நாவல் அதை அந்த புக் அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அவர் புத்தகத்தை அனுப்பிச்சிட்டு அவர் என்னுடைய நம்பர் கிடைக்கல, யார்கிட்டயோ கேட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணார், சார் இந்த புக்கு நீங்கள் பார்க்கணும் சார், அந்த புக்கில் உங்களை தான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் சார்னு. சார் நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் எழுதிய அந்த இது போன்ற எழுத்தாளர்களுக்கு சில தகவல்கள் கிடைக்கும் பொழுது அவர்கள் அதை வைத்து எழுதுகின்ற வரலாறு என்பது மிகச்சிறந்த வரலாறாக இருக்கும். ஏனென்றால் ஒரு இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய்ச்சேர வேண்டும், கீழடியின் தகவல் போய்ச்சேர வேண்டும் என்பதற்காக அவர் அந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். அவரெல்லாம் போற்றப்பட வேண்டியவர். ஏனென்றால் இது போன்ற எங்களால் தகவலை தான் சொல்ல முடியும், எங்களால் ஆய்வாளர்கள் தகவலைத்தான் சொல்ல முடியும். அதை எவ்வாறு யூகித்து அதை எழுத்தாளர்கள் எழுதுகிறார்களோ அப்போதுதான் அது மக்களுக்கு போய் சென்றடையும். அந்த ஒரு செயலை நாங்கள் இந்த கீழடியில் நாங்கள் செய்தோம். செய்த காரணத்தினால் தான் உங்கள் முன்னால் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கு முக்கிய காரணம் மக்களிடம் நம்முடைய தொல்லியல் செய்திகளை நாம் கொண்டு செல்ல வேண்டும். தொல்லியல் செய்திகளை கொண்டு சென்றால் மட்டுமே நாம் நம்முடைய வரலாற்றை காப்பாற்ற முடியும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாம் வரலாற்றை மறந்தவர்களாய் ஆகிவிடுவோம். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம தமிழகத்தை விட பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க தமிழர்கள் வந்து நம்முடைய மொழியை காப்பாற்றுவதற்கு ரொம்ப துடியாக துடிக்கிறாங்க. ஏனென்றால் அங்கே போன பிறகு தாங்க அவங்களுக்கு தெரியுது,
சின்ன ஒரு சிறு சிறு பொருட்களை வைத்து அவர்கள் எவ்வாறு நம்முடைய வரலாற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் நம்முடைய வெளிநாட்டவர்கள் உருவாக்கி உள்ளார்கள் என்பதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு இணை பிரியாத ஒரு இது உணர்வு தோன்றுகிறது. ஏன் நம்முடைய மொழியின் பழமையை நாம் காக்கக்கூடாது என்கிற உணர்வு அவர்களுக்கு தோன்றுகிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மலேசியாவில் கூட கொண்டு அடுத்த வாரம் வந்து உலக தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க. ஏனென்றால் வெளிநாட்டு தமிழர்கள்லாம் இணைந்து நடத்துகிறார்கள். ஒரு சிறப்பான ஒரு செய்தி. ஏனென்றால் இது போன்று தான் நாம் தமிழை வளர்க்க வேண்டும், காக்க வேண்டும். அந்த செயல்களை இது போன்ற கூட்டங்கள், இது போன்ற புத்தக கண்காட்சிகள் செய்து வருகின்றன. அந்த கண்காட்சிகளுக்கு நான் மறுபடியும் ஒரு நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் இது போன்ற கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், மக்கள் இதன் மூலம்தான் வளம் பெறுவர் என்று கூறி என்னுடைய முறை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.